அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லவ் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பல பேருக்கு வந்து இந்த டாபிக் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஏன்னா இந்த லவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நானும் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா லவ் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் சில வேறு சில விஷயங்களெல்லாம் வந்து இந்த லவ்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. இப்போது எதை சொல்லலாம்னா, இந்த லஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்தை கூட இந்த லவ் அப்படின்றதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஸோ முதல்ல லவ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லவ் அப்படின்னா ஒன்லி கிவிங் மட்டும்தான், அங்கேருந்து எடுக்கக்கூடியதுன்றது ஒன்று கிடையவே கிடையாது. இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது லவ் அப்படின்றது வந்து சில பேர் வந்து கண்டிஷனல்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க. இப்போ எப்படின்னா, எனக்கு வந்து இது வேணும் அதனால் நான் உனக்கு இது கொடுக்குறேன், அதாவது நான் வந்து உன் மேலே லவ் காட்டுறேன், அது உங்ககிட்டருந்து நான் இந்த விஷயத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இதெல்லாம் கண்டிஷனல் லவ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உனக்கு லவ் கொடுக்குறேன், நீயும் எனக்கு பதிலுக்கு லவ் கொடு அப்படின்றதும் கண்டிஷனல் லவ் தான். அப்போது இங்கே நீங்கள் நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணணும். ஆல்ரெடி நான் இதை பற்றின ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். என்னென்னா, ஒரு குழந்தையே நீங்கள் கொஞ்சுறீங்க அப்படின்னாலே இது வந்து சுயநலத்தோடு இருக்கா இல்லை அன்பின் ரீதியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஒரு குழந்தையை நீங்கள் கொஞ்சும்போது அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லை அந்த குழந்தையை நீங்கள் கொஞ்சுறதுனால உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, நீங்கள் இதை வந்து பிரித்து பார்க்கணும். செயல் ஒன்று தான், பட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, இதில் இருக்கக்கூடிய உணர்வு என்னன்னு புரியணும் உங்களுக்கு. ஒரு குழந்தையை நீங்கள் கொஞ்சும்போது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அது பியூராக உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அங்கேருந்து, அந்த குழந்தையை கொஞ்சும்போது அந்த குழந்தையை தூக்கி வச்சு முத்தம் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒன்லி கொடுக்குறதுல மட்டும் இருக்கிறீங்க, அந்த குழந்தை வந்து சந்தோஷப்படுறதுக்காக மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா இது பேர் வந்து பியூராக லவ் தான். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்மையில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர அங்கேருந்து வரக்கூடிய விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால தான் ஓஷோ அவர்கள் கூட என்ன சொல்லுவார்னா, இப்போ நீங்கள் ஒரு பூவை பார்க்குறீங்க, அந்த பூவை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தண்ணி அந்த செடி நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்து அந்த பூவெல்லாம் நீங்கள் வளர்ப்பீங்களே தவிர அந்த பூவை பறித்து நீங்கள் தலையில் வைக்கணும்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போது இதில் நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கணும். அந்த செடி வளரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, அந்த பூ வளரணும் அப்படின்றதுக்காக தண்ணி ஊற்றுறீங்க. இது ஒன்லி கண்டிஷனல் லவ்லேயே இல்லை, அன்கண்டிஷனல் லவ்ல இருக்குது. ஏன்னா நான் ஒன்லி அதுக்கு தண்ணி ஊற்றுறேன், அது சந்தோஷத்தை மட்டும்தான் நான் பார்க்குறேனே தவிர இதிலிருந்து என்ன எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறது கிடையாது. அப்படின்னும் போது இது பியூராக லவ்க்குள்ள வரும். இப்போது இந்த செடிக்கு நான் தண்ணி ஊற்றுறேன், இந்த செடி நாலு பின்னா எனக்கு வந்து ஒரு ஆக்சிஜனை கொடுக்குது அதனால் நான் பண்ணுறேன், இந்த செடிக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் இது எனக்கு மாம்பழத்தை தரப்போகுது, இந்த மரத்துக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் நாலு பேர் எனக்கு வந்து தேங்காயை கொடுக்க போகுது இப்படின்னு சொல்லி நான் அதுக்கு ஒன்று பண்ணுறேன், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து கண்டிஷனல் லவ்லாம் வந்துடும். நான் ஒன்று பண்ணுறேன், நீ எனக்கு ஒன்று தர அப்படின்றது. ஸோ லவ் அப்படின்னாலே பியூராக எதுவுமே எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடியது தான் டோட்டலான லவ். நீங்கள் இப்போது காதலிக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட நான் ரொம்ப அன்கண்டிஷனலாக லவ் பண்ணுறேங்க அந்த வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை காட்டுறீங்க, அவங்க ஒரு விஷயத்தை திரும்ப கொடுக்குறாங்க. அதாவது உணர்வு இங்கே பரிமாற்றம் தான் நடக்குதே தவிர மற்றபடி இங்கே பியூரான லவ் அப்படின்றது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப 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 ரேராக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நாயை போய் கொஞ்ச போகிறீங்க அப்படின்னா அந்த நாயை நீங்கள் போய் தடவி கொடுத்து முத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நாய் சந்தோஷப்படுதா இல்லை அந்த நாய் நீங்கள் கொஞ்சம் போது நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? அப்போ அந்த நாய் திரும்ப வந்து உங்களை வந்து அந்த காலை நக்கி கொடுக்கணும், உங்ககிட்ட திரும்ப அது வந்து கொஞ்சி குழாவணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பியூராக வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி போய் ஒரு மாடுக்கு முத்தம் கொடுக்குறீங்கன்னா கூட மாடை நீங்கள் கட்டிப்பிடிச்சி அதுக்கு ஒரு கிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட திரும்பவும் அந்த மாடு உங்ககிட்ட அன்பு செலுத்துதா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அதுவும் வந்து லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வராது. நீங்கள் திரும்ப அங்கே ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். அது யார்கிட்ட இருந்தாலும் கொடுக்குறீங்க அவ்வளோதான், கொடுக்குறதோட உங்களோட கடமை முடிஞ்சிடுச்சு போய்கிட்டே இருக்கீங்க. அது யார் என்ன எதையும் நீங்கள் ஆராயணுன்ற அவசியம் கிடையாது. திரும்ப இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா எதையுமே ஆராயக்கூடாது. ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துக்கே நீங்கள் வரப்போகிறது கிடையாது. பட் இந்த மரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, இதுக்கப்புறம் சந்தோஷமாக அது வளர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த உயிர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது பியூரா லவ். இந்த மரத்துக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் நாலு பேர் எனக்கு நிழல் கிடைக்கும் எனக்கு கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது லவ்க்குள்ளேயே வராது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் பல எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டு பாருங்கள்.
அந்த ஒரு விஷயம் பண்றதுனால எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்ல அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்றத வச்சுதான் அது முடிவே பண்ண முடியுமே தவிர பண்ணக்கூடிய செயல்களை பார்த்து இது வந்து லவ்வா இல்ல வந்து கண்டிஷனல் லவ்ல இருக்கா அன்கண்டிஷனல் லவ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கவே முடியாது உள்ள இருக்கக்கூடிய உணர்வு தான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும் சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும் இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம் அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும் அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும் அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம் அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க